உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப் வைக்க போகிறேன். அது எப்படி செய்யறங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்ப சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மஷ்ரூம் சூப்புக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம். மஷ்ரூமை 200 கிராம் மஷ்ரூமில் நான் 100 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். மிச்சம் 100 கிராம் இதை முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன செய்ய போகணும்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் போடுறதுக்கு கார்ன் வச்சுருக்கேன். நமக்கு தேவையான பட்டாணி இதை ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, வெறும் கார்ன் மட்டும் நான் ஸ்வீட் கார்ன் மட்டும் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா பட்டாணி பச்சை பட்டாணி வந்துட்டு 1 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு பெப்பர் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பட்டர் கூட நீங்கள் 1 ஸ்பூன் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் போடலை, 1 ஸ்பூனு நெய் போட்டிருக்கிறேன். இதில் வந்துட்டு 1 சின்ன வெங்காயம், 10 பூண்டுப்பல், 200 கிராமில் பாதி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட்டி கட் பண்ணிக்கிறேன். பாதியை முழுசாக போட்டிருக்கேன். கார்ன் ஸ்வீட் கார்ன் 1 கப். தேவையான உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேல நமக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் இன்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை 5 நிமிஷம் லைட் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு இப்போ இது வெந்துடுச்சு. இதை சாரை நம்ம வடிகட்டிட்டு நம்ம வே பண்ணோம். இப்போ நான் வந்து இதை வடிகட்டி சாறு எடுத்து வச்சுட்டேன். 5 முழுசாக நான் இப்போ போட்டிருந்தேன். அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சி அதில் ஊற்றினா கொஞ்சம் கிருமியாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறேன். நான் 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் பட்டர் கூட யூஸ் பண்ணிங்க. நான் நெய் தான் போட்டிருக்கேன். அந்த நெய்யில் கேஸ் ஸ்லிம் வச்சுட்டு இந்த கார்ன் பவுடர் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். போன்ற லைட்டாக ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 வதக்கு வதக்கிட்டு பாலை காய்ச்சிருக்கேன். அதிக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சூப்பு வந்துட்டு கொஞ்சம் எஃபியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பால் சேர்த்துருக்கேன். ஆப்ஷன் தான், நீங்கள் உங்களுக்கு பால் வேண்டானா வெறும் கார்ன் பவுடர் கூட நீங்கள் கலந்து பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் செய்யல செய்கிறதுனால நான் பால் கலந்துருக்கேன். இல்லைன்னா கிரீமி கூட நம்ம கலந்துக்கலாம். ஊற்றி கட்டி இல்லாமல் இதை நம்ம இதை கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கான் இதெல்லாம் மஷ்ரூம்லாம் வெந்த அந்த தண்ணியும் இல்லை மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த தண்ணியும் இல்லை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே இதை அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம 1-8 கானையும் இதையும் எதிரே போட்டு அதையும் இது போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இது ஏன் நம்ம இப்போ மஷ்ரூம் நான் தனியாக இதுக்கு எடுத்து வச்சு அரைச்சிருக்கேன்னா அதை அரைச்சி போட்டால் நமக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கிரிமியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதுமாரி பண்ணேன். அதோட நம்ம வேக வச்ச கான் மஷ்ரூமு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா 6 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நீங்களும் இது கொதிச்சு இது 1 கொதி வந்தால் நம்ம இதை இறக்கிடும். நீங்களும் இது எப்படி இருக்குங்கிறது செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொதிச்சிடுச்சு, இவ்வளோதான். நம்ம இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்குங்க. சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா தேவையில்ல, இது ஆப்ஷன் தான். ஆனால் இது போட்டுக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம்.